ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ப்ளஸ் நாட் வந்து எவ்வளோ ஹைப்புக்கு மத்தியில் லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கூட அந்தளவுக்கு ஹைப் ஆகலை, ஆனால் இந்த மிட் ரேஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸிங்லாம் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண ப்ரைஸ் அதிகம் தான், அப்புறம் ஆஃபர்லாம் கொடுத்து ஏதோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த அதே நாட் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது ஒரு தனி சீரீஸ், இந்த சீரீஸ்க்குள்ளே நிறைய ஃபோன்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்த ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்க்குள்ளேயே, நாட் N10 அப்புறம் N100 சொல்லிட்டு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நேமிங் ஸ்ட்ராட்டஜி தான் புரிஞ்சிக்கவே முடியல. ரியல்மி நார்சோ 10 20 போனாங்க, அந்த மாதிரி வந்து இவங்க 10 100 200 போவாங்க போல். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போ வாங்க பார்த்துடலாம். இந்த ரெண்டு மொபைலும் பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பில் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவோட அஃபிஷியல் லான்ச் டேட் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. நம்ம மேபி வந்து நவம்பரோட ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த N10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் மிட் ரேஞ்ச் டிவைஸ் தான், பட் 5G சப்போர்ட்டோட வரக்கூடிய மிட் ரேஞ்ச் டிவைஸ் தான். சேம் ஒன் ப்ளஸ் நாலு மாதிரி தான். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து ஒரு சாலிடாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் மாடியில் அந்த கேமரா செட்டப் வரும் பார்த்தீங்கன்னா யூஸ்லாக வர மாதிரி அதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லி வந்து அந்த பஞ்சோல் மாற்றிருக்காங்க, டியூ டாப் நாச்செல்லாம் கொடுக்கல. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாலில் நம்ம பில் ஷேப் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்சோல் தான் லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடியே கொடுத்து விட்டாங்க. ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நார்மலாக இப்போ எல்லா ஃபோன்ஸும் வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சைடில் கொடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட தாட். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ இந்த கொஞ்சம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பழைய இயர்மனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மாதிரி போயிருக்காங்க. ஸோ ஓகே, அது வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் இருந்தாலுமே வந்து டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸாக பிளாஸ்டிக்காக தெரியல, பட் சென்ட்ரல் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட்டில் யூஸ் பண்ண மாதிரி மேபி வந்து கிளாஸாகவும் இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம், அதுதான் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை. இன்னொரு விஷயம் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 190 கிராம்ஸ் வருது. இந்த ஃபோனு திக்னஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, 9 mm திக்னஸ் வர மாதிரி தெரியுது. ஓவரால் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது தான் வந்து இங்கே ஒரு சில காரணஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. நமக்கு 6.49 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட ஃபோன்ஸ் எல்லாமே ஆமலோட டிஸ்பிளே நம்ம பார்த்து பழகிட்டோம். இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்க ஐபிஎஸ் எல்சிடி ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட மேக்ஸிமம் ஆமலோட டிஸ்பிளே தான் வரும், பட் இது வந்து 120 வரப்போகிறதுனால வந்து கட் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. பட் ஆமலோட டிஸ்பிளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து என்னோட சின்ன தாட். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அலர்ட் ஸ்லைடர் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை வந்து இந்த மிட் ரேஞ்ச் அப்படின்றதுலாம் வந்து கட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்காக ஒன் ப்ளஸ் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அது இதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இதில் 98 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எல்சிடி வித் நமக்கு 98 ரெஃப்ரெஷ் ரேட் ஓரளவு ஓகேவான விஷயம் தான் இந்த ப்ரைஸில். நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொரில்லா கிளாஸ் 5 எல்லாம் ட்ரை பண்ணல. ஏன் இந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் எல்லா கம்பெனிஸும் மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு அபவ் பார் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க, பிலோ பாரே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இன்னும் கொரில்லா கிளாஸ் 3 3+ ட்ரை பண்ணிட்டு வந்து எப்படி தான் மொபைலை சேஃபாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல, பட் அப்படி தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து டிஸ்பிளே வந்து 20:9 அப்படின்னு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம பஞ்சோல் டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிள் தான் இருக்குது, பட் ஆமலை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து என்னோட சின்ன தாட். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துருக்கோம்னா நமக்கு 6GB 128GB அப்படின்னு ஒரே வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் தான், LPDDR4X ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு இதில் நமக்கு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா ஒன் ப்ளஸ் எப்பயுமே பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. டெடிக்கேட்டடாக வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் அவங்க எந்த ஃபோன்ஸுமே வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுத்ததே கிடையாது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனோட ஹார்ட் அதாவது ப்ராசஸர் அப்படின்ற இடத்துக்கு வந்தோம்னா இது குவால்காமோட Snapdragon 690 அப்படின்ற ப்ராசரில் தான் வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ப்ராசர் தான். இந்த நேமிங் ஸ்கீமிங் குவால்காம் பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பி தள்ளுவாங்க. 7 series லான்ச் பண்ணுவாங்க, அப்புறம் 6 series லான்ச் பண்ணுவாங்க. 7 series விட 6 series வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபோன் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து 5G கேப்பபிள் தான், 8 nm ஆர்கிடெக்சர் பில் பண்ண ப்ராசர் தான் இது. நமக்கு ஒன் ப்ளஸ் நாடு பார்த்தீங்கன்னா 7 nm ஆர்கிடெக்சர் பில் பண்ண ப்ராசர், 765G பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு அதோட கொஞ்சம் ஒரு டவுன்கிரேட் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து க்ரையோ 560 அப்படின்ற வந்து கோர்ஸில் தான் பேஸ் பண்ணி பில் பண்ணியிருக்காங்க. இது ஆக்டோகோர் சிப்செட் தான். நமக்கு ப்ரைமரி கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 GHz தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். மீதி இருக்கிற பவர் எஃபிஷியன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.7 GHz சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஓவராலாக வந்து ஓரளவுக்கு வந்து மிட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பீடான ப்ராசர் தான் வச்சு கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சப்போர்ட் பண்ண கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 619L அப்படின்ற GPU தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒன் ப்ளஸ் வந்து இங்கே ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர் தான் வந்து இதில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக வந்து 5G கேப்பபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், இந்தியாவில் வந்து 5G கிடையாது. ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃப் யாராவது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் மாடியில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க.
அது எப்பயுமே தெரியும் உங்களுக்கு, அதில் ஒரு 2 MP 2 MP இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சோரில் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 MP வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து 64 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் சோனியோட சென்சாரா சாம்சங்கோட சென்சாரா அப்படின்னு தெரியல. சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் ப்ளஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்தது. ஸோ அது வந்து இங்கே ஹைலைட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம இதில் வீடியோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 60 120 FPS வரையும் சப்போர்ட் இருக்குது. 4K 30 FPS எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 30 60 வந்து எடுத்துக்கலாம். EAA சப்போர்ட்டும் வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஃபோனில் வந்து முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட ஃபோன்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் கட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. பழைய ஃபோன்ஸில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இந்த விஷயத்துலலாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ப்ளூடூத் 5.1 கண்டிப்பாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட ஏபிடிஎக்ஸ் HD ஏபிடிஎக்ஸ் வந்து சப்போர்ட் கிடையாது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்தோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் OS 10 தான் வந்து ரன் ஆக போகுது. Android 10 தான் அவர் நம்ம வந்து லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 11 வருமா இல்லையா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா மிட்ரேஞ்சு இதை வந்து இங்கே வந்து எப்படி அவங்க டிஃப்ரென்ஷியேட் ஃப்ளாக்ஷிப்புக்கும் மிட்ரேஞ்சும் காட்டணும்னா இதில் சாஃப்ட்வேரில் காட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேரை நல்லாவே நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஒன் ப்ளஸோட ஃபோன்ஸ் வந்து முக்கால்வாசி பேர் வாங்குறது மெயினாக வந்து சாஃப்ட்வேர்க்காக தான். ஸோ இதே மாதிரி இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 4300mAh பேட்டரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வாட் அவங்க 30T அந்த ரேப் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்போட சார்ஜிங் அதிலே வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பில் 30,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப் ப்ரைசிங் கம்பேர் பண்ணி வந்து இந்தியாவில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற ஃபோன் வந்து இங்கே லான்ச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 7,000 to 8,000 வந்து கம்மியாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 21,000 வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆனால் அப்படின்னு தெரியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு 5G ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பட் அந்த கிமிக்ஸ்லாம் நீங்கள் நம்ப வேணாம். ஸோ N10 அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரைஸை பொறுத்து தான் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகட்டும். அடுத்து இந்த N100 அப்படின்ற ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்ஸை பார்க்கும்போது கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வேஸ் மாதிரி தான் தெரியுது. மேபி இந்த ஃபோன் வந்து ஒரு 11,000 to 10,000 லான்ச் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஒன் ப்ளஸ் இருந்து ஏன்னா சாஃப்ட்வேர்க்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா ஆட் இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே வந்து லான்ச் பண்ணால் இந்த ஃபோன் வந்து சர்வே ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் வந்து கிளியராக பார்க்கலாம். டிசைன் பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு N10 பார்த்த மாதிரி தான். நமக்கு பஞ்சோல் டைப் தான் டிசைன் ஃப்ரண்ட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஸ்கொயர் மாடல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாத்தையும் வந்து பின்னாடி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் பிளாஸ்டிக் பாடியில் தான் வந்து இந்த ஃபோன் இருக்க போது. இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கிளாஸ் தரமாட்டாங்க. நமக்கு அடுத்து இந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட N10 பார்த்தீங்கன்னா இது வந்து திக்னஸ் கொஞ்சம் கம்மி, 8.5 mm தான் வருது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 188 grams தான் வருது. ஸோ ஓவராலாக டிசைன் பில் குவாலிட்டி பார்க்கும்போது ஒரு பட்ஜெட்டில் டீசெண்டான டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரெஃபரன்ஸ் ரேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 6 GHz ரெஃபரன்ஸ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு சேம் 20:9 அப்படின்ற ஆஸ்பெக்டேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட் தான் வந்து டிஸ்பிளேக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான டிசைன் டீசெண்டான டிஸ்பிளே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் மட்டும் இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இதில் மிட்ரேஞ்ச் அப்படின்னா டிஃப்ரென்ஷியட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணாங்கன்னு என்னென்னு தெரியல. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4GB 64GB அப்படின்னு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நமக்கு மெமரி கார்டு எக்ஸ்பென்ஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் வயசு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் EMMC தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே UFS 2.1 ட்ரை பண்ணது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு Moto E7 Plus பார்த்தீங்கன்னா வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 460 லான்ச் பண்ணதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. அதே ப்ராசர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 11 nanometer ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ண ப்ராசர். நமக்கு Cryo 240 அப்படின்ற கோரில் தான் வந்து ரன் ஆகுது. நமக்கு இந்த ப்ராசரோட ப்ரைமரி கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz, அப்புறம் பேலன்ஸ் இருக்க 4 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1.6 GHz வந்து கிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போர்ட் பண்ண கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 610 அப்படின்ற GPU வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த Adreno 610 GPU பார்த்தீங்கன்னா வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 662 அதே GPU தான். நமக்கு வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 460 பார்த்தீங்கன்னா அதே GPU தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் பொறுத்தவரை இங்கே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் பொறுத்தவரையும். அப்புறம் நமக்கு இதோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 30 MP கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லணும்ல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 8 MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, 16 to 8 MP கொடுத்துருக்காங்க.
அப்புறம் நமக்கு இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு இது 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ண சார்ஜிங் அப்படிங்க 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது, அதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டு கேத்த டிவைஸ் தான். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா சேம் அப்படியே ஓப்போவோட A53 அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்குது. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 98 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே வந்து ஓப்போ A53 வந்து ஒன் ப்ளஸ் நாடோட அந்த N100 பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் அதான் செக் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அச்சசல் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த கேமரா மாடல் மட்டும் ஓப்போவில் டிசைன் மட்டும் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ அப்படியே வந்து இந்த ரெட்மி போக்கோலாம் காப்பி பண்ண மாதிரி வந்து இவங்களும் காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லா கம்பெனிஸோட முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்ககிட்டருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் இருக்கணும், பட்ஜெட் மிட்ரேஞ்ச் ஒரு ஃப்ளாக்ஷிப் இருக்கணும், அப்புறம் ப்ரீமியம் மிட்ரேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் இருக்கணும், அப்புறம் வந்து பட்ஜெட் வைஸில் ஒரு ஃபோன் இருக்கணும். இந்த மாதிரி வந்து தான் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா கம்பெனிலேருந்து எல்லா ப்ரைஸ்லேருந்து வந்து ஒவ்வொரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணி விட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ இப்போ லான்ச் ஆகட்டும். யார் யாரெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஃபோனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களும் சந்திக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை.